சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, ஆமாம் உங்களுடைய பதிவுகள் கொஞ்சம் போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்டாக பதிவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது நம்மளுடைய பதிவுகள் இன்ட்ரெஸ்டாக இருக்குது இல்லை, அதையும் தாண்டி நம்மளுடைய பதிவுகளில் தினம் நாம் எந்த விஷயத்தை கற்றுக்குறோம், ஒருவேளை அந்த விஷயத்தை நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்லை இப்போ தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுதான் உண்மை. இது இல்லாமல் பரபரப்பாக இருக்கணும், நாம் பிரபலமாகணும், நாம் ஃபேமஸ் ஆகணும், வியூஸ் நிறைய போகணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு தேவையற்ற தகவல்களையும் நான் தரமாட்டேன். அதோடு இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணணும். ஒன்று வேண்டாம், தினமும் நாம் மொபைல் பார்க்குறோம் இல்லைங்களா, காலையில் எழுந்ததும் நம்ம மொபைல் எடுக்கும்பொழுது அந்த மொபைலில் நிறைய விஷயங்கள் பகிரப்படுது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் எந்தெந்த விசேஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் நமக்கு வரும். அதையும் தாண்டி நிறைய பேர் பகிர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலவருக்கு தீப ஆராதனை நடக்கின்ற அந்த வீடியோவை நாம் பார்க்கறது நல்ல விஷயம் அப்படின்னு அதை ஷேர் பண்ணுவாங்க, பகிர்வாங்க. மூலவருக்கு தீப ஆராதனை, மூலவருக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதெல்லாம் நடக்கும்பொழுது நாம் படம் பிடிப்பது அப்படிங்கிறது, வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதை எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை பல பேருக்கு பகிர்றது அப்படின்றது அதை விட பெரிய பாவம். என்னை இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு மன்னிச்சுக்கங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா இப்படி சொன்னாலாவது இந்த பதிவை பார்க்குற மூலவரை படம் பிடிக்கிற வழக்கம் இருக்கிற நபர்கள் இந்த விஷயத்தை மாற்றிப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க. அதாவது நீங்கள் கர்ப்ப கிரகத்தில் மூலவருக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீப ஆராதனைகள் இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் படம் பிடிப்பது அப்படிங்கிறது ஒரு பெண்ணின் பிரசவத்தை படம் பிடிப்பதற்கு சமம். ஆமாங்க, மூலவருக்கு ஒரு சக்தி இருக்குது, மூலவருக்கு ஒரு உன்னதமான ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அதை நீங்கள் படம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதை படம் பிடிச்சு பகிர்றது அப்படின்றது அதைவிட தவறான ஒரு விஷயம். நாம் ஆலயங்களுக்கு போகிறதே மூலவரை மனமுருக தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். குருக்கள் அதெல்லாம் வந்து தவிர்க்க மாட்டேங்கிறாங்க, குருக்கள் அதெல்லாம் தடுக்க மாட்டுறாங்க, நீங்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்களை சொல்லும் பொழுது இதுவும் அதில் அடங்கும். குருக்களுக்கு என்னங்க போச்சு, அவர் தீப ஆராதனை பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார். ஆனால் அந்த இடத்துல, அந்த ஆலயத்தில், அந்த இறைவனுக்கு, அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அந்த சக்தி பாழ் பண்ணாமல் அதை பாதுகாக்க வேண்டிய கடமை குருக்களுக்கும் இருக்குது, அந்த ஆலயத்தில் மூலவரை தரிசனம் பண்ணுறதுக்கு போகக்கூடிய பொதுமக்களுக்கும் இருக்குது. அதை மீறி நீங்கள் ஒவ்வொரு முறை எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த ஆலயத்தில் நடக்கிற அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதையெல்லாம் நீங்கள் படம் பிடிக்கிறீங்க அப்படின்னா அது பெரிய பாவம், மகா பாவம். அது அதை படம் பிடிக்கிறதோடு இல்லாமல் அதை பல பேருக்கு பகிரும்பொழுது அதை விட பெரிய பாவம் அவளை வந்து சேரும். நீங்கள் படம் பிடிக்கிற அந்த விஷயம் உங்கள் வீட்டில் உங்களை சார்ந்த பெண்மணிகளுக்கு, உங்களை சார்ந்த பெண்களுக்கு பிரசவம் நடக்கும்பொழுது கருவறையை நீங்கள் படம் பிடித்து காட்டுவதற்கு சமம் என்ற ஒரு விஷயம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலை தயவு செஞ்சு சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க, சைலண்ட் பண்ணிடுங்க. மூலவரை படம் பிடிக்கிறதுக்காக கிடையாது உங்களுடைய மொபைல், உங்களுடைய கைபேசி அதற்கானது கிடையாது. அதனால தான் பெரும்பாலான ஆலயங்களில் உங்களோட மொபைலை வந்து வெளியில் வச்சுட்டு போங்க, லாக்கரில் வச்சுட்டு போங்க, இங்கேயே செட்டில் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஆலயங்களில் மொபைல் அலோ பண்ணவே மாட்டாங்க. காரணம் இதுதான், அவங்கவங்க இறைவனின் சக்தியை அவங்கவுங்க குறையாமல் பார்த்துக்கிறாங்க. ஆனால் நாம் நம்மளுடைய கடவுளின், மூலவரின் சக்தியை படம் போட்டு காட்டி அந்த சக்தியை குறைக்கிறதுக்கு நாம் ஒரு காரணமாக அமைஞ்சிடுறோம்.
எனக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி இந்த கர்ப்பகிரகத்துக்கு தீப ஆராதனைகள், அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் இதெல்லாம் நடக்கிறது எனக்கு வீடியோ வந்தது ஷேர் பண்ணாங்க அப்படின்னா நான் அதை ஓப்பன் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அதை ஓப்பன் பண்ணி நாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் அந்த பாவத்தில் பங்கு இருக்குது. ஒருத்தர் தெரியாமல் நமக்கு படம் பிடிச்சி அந்த வீடியோவை நமக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த வீடியோ அனுப்புகிறதே அவங்களுக்கு பாவம். அந்த வீடியோவை நாம் பார்க்கறது அப்படின்றது அதை விட பெரிய பாவம். அதனால் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் உங்களுடைய மொபைலில் மூளை வரை படம் பிடிக்காதீங்க. ஆலயத்தில் எந்த ஒரு விக்கிரகத்தையும் படம் பிடிக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்க. ரொம்ப தப்பு அந்த விஷயம். அதே போல் உங்களுடைய பூஜை அறையை மற்றவர்களுக்கு காட்டாதீங்க. நான் காட்டுறேன் என்னுடைய பூஜை அறையை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பூஜை அறையை நான் உங்களுக்கு விளக்கினாதான், தெரியப்படுத்தினாதான் உங்களுக்கு அதில் இருக்கிற விஷயங்கள் புரியும். ஆனால் அதற்கு பிறகு நான் எத்தனையோ விஷயங்கள் நான் பூஜை அறையில் சரி பண்ணுறதுக்கு நான் படாத பாடுபடுறேன், அது வேற. ஆனாலும் இந்த முறைகள்லாம் தெரியாமல் நம்மளுடைய பூஜை அறைக்கு திருஷ்டிப்பட்டு விட்டால் அதை எப்படி கழிக்கிறதுன்னு தெரியாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் பூஜை அறையை படம் பிடிச்சி மற்றவங்களுக்கு அனுப்பாதீங்க. என்னுடைய சுவாமி விளக்கு பாரு, என்னுடைய பூஜை அறையில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் பாரு, என்னுடைய பூஜை அறை அமைப்பு பாரு அப்படின்னு மற்றவங்களுக்கு உங்களுடைய பூஜை அறையை படம் பிடிச்சி அனுப்பாதீங்க. எனக்கு அனுப்புறீங்க அது ஓகே, எனக்கு நீங்கள் அனுப்பினாதான் அதை நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் மற்றவர்களுக்கு, நண்பர்களுக்கு, சொந்தங்களுக்கு அனுப்பாதீங்க. அது மிகப்பெரிய தவறு, சரிங்களா? ஏன்னா எனக்கு சமீப காலத்தில் இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய வருது. ஏன்னா எனக்கு ஒரு அன்பில் எனக்கு அனுப்புகிறாங்க, அம்மா இந்த வீடியோ பாருங்களேன், இதை எவ்வளோ அழகாக மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, எவ்வளோ அழகாக தீப ஆராதனை பண்ணுறாங்க பாருங்கம்மா அப்படின்னு எனக்கு அனுப்புகிறாங்க. அவங்க ஒரு சந்தோஷத்தில், ஒரு மதிப்பில், ஒரு பாசத்தில் அவங்க அனுப்புகிறாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா? நான் என்னுடைய அம்மாவுக்கு இப்படி தான் பிறந்தேன் அப்படிங்கிறத வீடியோ போட்டு காட்டுற மாதிரி அது வேண்டாமே. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு தயவு செஞ்சு அதை மன்னிச்சிடுங்க, வேறு வழி இல்லை. இதை எப்படி சொன்னால் மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பதிவை பார்த்த பிறகு தயவு செஞ்சு எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும், சின்ன ஆலயமோ பெரிய ஆலயமோ, மூலவர் மூலவர் தான், அவருக்குரிய சக்தி தான், அவருக்குரிய அந்த மதிப்பும் மரியாதையும் இறை சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் பாதுகாக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை. அதனால் தயவு செஞ்சு குருக்களாகட்டும் யாராக இருந்தாலும் மூலவருக்கு அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனைகள் செய்யும்போது படம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு தடை பண்ணுங்கள். பொதுமக்களும் மூலவரை படம் பிடிக்கணும், ஆலயத்தில் விக்கிரகங்களை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. அது இறைவனுக்குள்ள ஒரு சக்தியையும் குறைக்கும், உங்களுக்கு மிகப்பெரிய பாவத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும், சரிங்களா? இறைவனுக்கு சக்தி குறையுதுன்னா அப்புறம் ஏமா அந்த இறைவனுக்கு சக்தி குறையக்கூடாதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நாம் நம்ம வீட்டு பெண்களை ஃபோட்டோ பிடிச்சி படம் பிடிச்சி மற்றவங்களுக்கு அனுப்புவோமா? எப்படி இருக்காங்க பாருங்க, அழகாக இருக்காங்க, நம்ம அனுப்புவோமா? மாட்டோம் இல்லையா? அதே தான் நம்மளுடைய கடவுள்களின் சக்தியை பாதுகாப்பதும் நம்மளுடைய கடமை தானே. நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களே வந்து அம்மன் உருவங்களாக, அம்மன் சக்திகளாக தானே நம்ம பார்க்குறோம். கடவுளுக்கு சமம் சொல்கிறோம் இல்லைங்களா பெண்களை? அப்புறம் எப்படிங்க நம்ம படம் பிடிக்கிறது? அப்புறம் எப்படி படம் பிடிக்க தோணும் நமக்கு? அந்த எண்ணமே வரக்கூடாது இல்லைங்களா? அதனால் இனிமே எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் உங்களுடைய மொபைல் உங்கள் கையில் வரக்கூடாது. அதை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அல்லது சைலண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சட்டை பேக்கெட்லையோ அல்லது ஹேண்ட்பேக்லையோ வச்சுட்டு உங்களுடைய கைகள் மூலவரை வணங்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த கைகளை எடுக்கணுமே தவிர மொபைல் எடுத்து படம் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? அது மிகப்பெரிய பாவம். அந்த ஃபோட்டோ எடுக்கிறதும் பாவம், வீடியோ எடுக்கிறது பாவம், அதை ஷேர் பண்ணுறது அதை விட பாவம். அதை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த பாவத்தில் உங்களுக்கும் பங்கு வந்து சேரும், சரிங்களா? அதனால் இனிமே மூலவரை படம் பிடிக்காதீங்க. மூலவரின் சக்தி குறையாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.